நம்ம எல்லாத்துக்குமே விவசாயம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம வளர்க்குற மாடுகளும் முக்கியம் இல்லையா? அந்த மாடுகளுக்கு வர நோய்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து மருத்துவர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் சில முதலுதவிகள்லாம் செய்ய முடியும். என்னென்ன முதலுதவி செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு கொடிய நோயான வைரஸ் நோய், வெறி நோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த நோயை பற்றி பார்க்கலாம். இந்த நோய் வந்த மாடு வந்து எதுவுமே சாப்பிடாமல் ரொம்ப வந்து சோர்வாக, வாயில் வந்து ரொம்ப நுரைத்தள்ளி போய் அதோடய பால் கொடுக்குற தன்மையும் குறைஞ்சி ரொம்பவே வந்து ஒரு ஒதுக்கமாக ஒரு சோர்வாகவே இருக்கும். அந்த மாடு வந்து அப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாடு வந்து இறக்கத்துக்கூடிய தருணமும் வந்து வரலாம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாடு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல தனிமைப்படுத்தணும். ஏன் தனிமைப்படுத்தணும்னா வைரஸ் நோய் அப்படிங்கிறதே பரவக்கூடிய நோய். அந்த கொட்டகையில் அந்த மாட்டை அப்படியே வச்சுருந்தோம்னா அது எல்லா மாட்டுக்குமே பரவிடும். அதனால முதல்ல அந்த மாட்டை தனிமைப்படுத்தணும். ரெண்டாவது, அந்த மாட்டோட உடம்புல ஏதாச்சும் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அந்த புண்ணை வந்து வெதுவெதுப்பான நீரில் டெட்டாயில ஊற்றி முதல்ல துடைச்சி எடுக்கணும். இல்லைன்னா அந்த புண்ணு மூலயமா வைரஸ் வந்து பரவிடும். இது ரெண்டையும் நம்ம முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மருத்துவரை கூப்பிட்டு அதுக்கு தேவைப்பட்ட எல்லா வைத்தியத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். எல்லா அரசு மருத்துவமனையிலுமே வந்து இந்த வைரஸ் நோய்க்கான தடுப்பூசியை வந்து போடுறாங்க. இதை வந்து நம்ம எல்லா மாட்டுக்குமே போட்டோம் அப்படின்னா இந்த வைரஸ் நோய் வந்து வராது. இதை கண்டிப்பாக பின்பற்றுங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ரொம்ப நன்றி. வணக்கம்.